பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சமூக வலைதளங்களில் செயலாற்றும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான ராகுல் காந்தி அப்போது அவர் பேசும்போது பாஜகவை பார்த்து பயப்படுபவர்களுக்கு காங்கிரசில் இடமில்லை அவர்கள் வெளியேற கதவு திறந்தே உள்ளது அவர்கள் தேவையில்லை ஆர் எஸ் கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்களும் காங்கிரசுக்கு தேவையில்லை காந்திய கொள்கை மீது நம்பிக்கை உடையவர்கள் மட்டுமே நமக்கு தேவை அவர்களுக்காகவே நமது கட்சி செயல்படுகிறது கட்சியின் கொள்கையில் இருந்து விலகி செல்ல விரும்புபவர்கள் கட்சியில் இருக்க தேவையில்லை அவர்கள் வெளியேறலாம் பயமற்றவர்கள்தான் நமது கட்சிக்கு தேவை காங்கிரஸ் கட்சிக்கு வெளியே பயமற்ற பலர் இருக்கிறார்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இல்லை கட்சிக்கு வெளியே இருக்கிறார்கள் அவர்களை காங்கிரசுக்குள் கொண்டு வர வேண்டும் என ஆவேசமாக கூறியது காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலா பேசும்போது போது எதிர்கட்சியான பாஜகவை தாக்கும் பணியே எனக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் இதை மனதில் வைத்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும் பாஜக நாட்டை முழுமையாக விற்பனை செய்துவிட்டது தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே முடியும் என தெரிவித்துள்ளார் இதை கேட்டு யாரும் பயந்துராதிங்க அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே உலகம் அழிஞ்சிடும் நன்றி